வெல்கம் வெ்கம் டு சவிதா சமையல் நம்ப இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செய்ய போகிற மசாலா கத்திரிக்காய் ரெசிப்பிங்க இது வந்து கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கும் இதை செஞ்சால் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்டியானது இது சப்பாத்தி பரோட்டா சாதம் பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ் காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட எல்லா சமையல் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த மசாலா கத்திரிக்காய் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இந்த சைஸில் இருக்கிற கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறேங்க கா கத்திரிக்காய் வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்னது இல்லைன்னா மீடியம் சைஸில் இருக்கணும் விதைகள் இல்லாத பிஞ்சு கத்திரிக்காய்களாக இருந்தால் நல்லது கத்திரிக்காயை வந்து ஃபஸ்ட் நல்லா உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த காய் ஒன்று வந்து ஒன்றொன்னையும் நாளாக இந்த மாதிரி வகுந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு காரம் பிடிக்கிற மாதிரி இதை கத்திரிக்காயில் உள்ள தடவி விட்டுக்கிறேன் எல்லா காய்லையும் இதே மாதிரி உப்பு காரம் பிடிக்கிற மாதிரி உள்ள தடவி விட்டுக்கலாம் இப்போது இந்த கத்திரிக்காய்களை இட்லி தட்டில் வச்சு நம்ம ஸ்டீமில் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு இட்லி குழியிலேயும் நீங்கள் வந்து ரெண்டு இல்லை மூணு காய் வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய்க்கு மசாலா அடுத்து நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கிறேங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது வறுபட்டுருச்சு எள்ளோட வாசனை நல்லா கமகமன்னு வருது இது வறுபட்ட உடனே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாங்க இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கிறேன் இப்போது இதோட மசாலாவை இந்த நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இந்த மசாலாவை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க மசாலா அரைச்சாச்சு இந்த மசாலாவை நம்ம ஸ்டீம் குக் பண்ணி வச்சுருக்கிறேன் வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அந்த ஸ்டீம் குக் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி எல்லா கத்திரிக்காயிலையும் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கிறேங்க அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மசாலா கத்திரிக்காய்களை சேர்த்துக்கலாங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் வெங்காயத்தோடு சேர்த்து பெரட்டி விட்டுக்கிறேன் பாருங்க கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டீம் குக் பண்ணியிருக்கிறதால இது வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் நம்ம அடிக்கடி திருப்பி விட தேவையில்லை இப்போது இதோட ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிவிட்டு அந்த டொமேட்டோ பியூரியை தக்காளி அரைச்சதை நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேகட்டும் இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் கத்திரிக்காயும் மசாலாவும் நல்லா குக்காகி இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளோட டேஸ்டியான மசாலா கத்திரிக்காய் ரெசிப்பி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இது வந்து சாதம் எல்லாம் விட்டு தள்ளுங்க நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு இதை வந்து கடிச்சிக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ